ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபிஸ்க்கான வெயிட் கெய்னிங் கஞ்சி ரெசிபி தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் காட்டுற இந்த அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு வேலைக்கு உண்டான அளவுங்க. ஸோ இப்போ என்னென்ன திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10-20 எடுத்துக்கோங்க. 10-15 இல்லைனா 20 எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 பாதாம், 2 முந்திரி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து, நல்லா வந்து வெயிட் போடும். குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும், ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்டமக் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி ஆற வச்சது, அதாவது நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த அளவு பார்த்திங்கன்னா 2 வேலைக்கு, அதாவது இந்த கஞ்சி 1 நாளைக்கு 1 தடவை தான் கொடுக்கணும். இது வந்து 1 நாள் இன்றைக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேவும் இது வந்து மீந்து நமக்கு அந்த பவுடர் வர மாதிரி இருக்கும். ஸோ 2 வேலை நமக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த குவான்டிட்டி இருக்குது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நான் இப்போ இந்த காட்டின இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எந்த ஒரு ஆயிலோ கீயோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா நீங்கள் 1 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம கை பக்குவம், அதாவது நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு நல்லா சூடானும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஏஜ் குரூப்ஸ்க்கெல்லாம் இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6 மாதத்துலேருந்து செர்லாக் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது அதுக்கு பதிலாக இது ஆல்டர்னேட்டாக நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. இது வந்து அளவு நான் வந்து அதிகமாக செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் செர்லாக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த கஞ்சி ஃபார்மில் வந்து கொடுக்குறீங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ராகி கஞ்சி, கோதுமை கஞ்சி நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அது கூட சேர்த்து ஆல்டர்னேட்டாக அது 1 நாள் கொடுத்தீங்க அப்படின்னா இது 1 நாள் கொடுங்க. இந்த கஞ்சி, இந்த ஃபார்ம் ஆஃப் கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் கொடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் எல்லாமே வந்து ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். எல்லா சத்தும் குழந்தைங்களுக்கு போன மாதிரி இருக்கும். 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாங்க, பயப்படாமல் கொடுங்க. ஏன் குழந்தைங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அரிசி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் இந்த பாதாம் முந்திரி ரெண்டுமே வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாதாம் 2 முந்திரி எடுத்திருக்கேன். அந்த இன்னொரு முந்திரி பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கனால உங்களுக்கு 4 தெரியுது. ஸோ 2 பாதாம் 2 முந்திரி எடுத்துக்கோங்க. நல்ல தோல் இருந்தாலும் பரவாயில்ல, பாதாமில் வந்து தோல் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அப்படியே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருத்துறக்கூடாது, அதாவது கருகி போயிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வயிறு கட்டிக்குமா, ஏதோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி வருமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எந்த ஒரு கஞ்சி ஃபார்ம், கூல் ஃபார்ம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வயிறு கட்டாது. சளி பிடிக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. குழந்தைங்க பேபி வீடியோஸ் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு அது தகுந்த மாதிரி தாங்க. நீங்கள் ஃபஸ்ட் எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2-3 நாள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது, இந்த ஃபுட்னால தான் எனக்கு சளி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி வேணால் சளி பிடிக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மதர் ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அம்மா ஏதாவது சாப்பிட்டு சேரலை அப்படின்னா கூட குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், வயிறு கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு இதனால தான் சளி பிடிக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் 2-3 தடவை 2-3 நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நான் காட்டுற இந்த ஃபுட் எல்லா குழந்தைங்களுக்குமே செட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த வேர்க்கடலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் அதோட தோலை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா கலர் மாற அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும், எதுவுமே கருகிடக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த தோல் எடுத்துருங்க, அந்த வேர்க்கடலையில் இருக்கிற தோல் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வேர்க்கடலையில் இருக்கிற அந்த தோல் எல்லாமே எடுத்தாச்சு. இதெல்லாமே நல்ல ஒரு க்ளீனான மிக்சி ஜாரில் நல்லா வந்து பொடி பண்ணிக்கணும். அந்த ஒரு ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. அந்த பொடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்லிக்ஸ் அப்புறம் வந்து செர்லாக் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி தவிடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை நாங்கள் சளிக்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஜலிச்சு வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து குழந்தைங்களுக்கு அதை கஞ்சி ஃபார்மில் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நான் மிக்சி ஜாரில் ஒன்றா தான் போகிறேன். ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. மிக்சி ஜார் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இல்லை குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் தனியாக இந்த மாதிரி பிளெண்டரும் இல்லை மிக்சி ஜார் தனியாக வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இது 1 நாள் 2 நாள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் அந்த பதத்தில் தான் இருக்கும். இதை பொட்டுக்கடலாம் போட்டிருக்கிறதுனால நல்ல மணம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் சுகர் வேணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை அந்த மாதிரி, இனிப்பு வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உப்பு நீங்கள் கொஞ்சம் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் உப்பு வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் நான் 4 ஸ்பூன் மட்டும்தான் எடுக்க போகிறேன். 4 ஸ்பூன் அப்படின்றது ஒரு 6 மாதம் குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் போடுற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பவுலில் 4 ஸ்பூன் எடுத்துட்டு வார்ம் வாட்டரில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வார்ம் வாட்டர் விட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு மீந்திருக்கு. இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே ஃபுட்டுக்காகவும் கொடுத்துக்கலாம். ஒரு 2-3 நாள் அளவுக்கு இந்த இது, அதாவது இப்போ ரொம்ப கம்மியான அளவு இருக்கிறனால நீங்கள் வந்து 2-3 நாளுக்கு நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதிகமான குவான்டிட்டி நம்ம செய்யும்போது அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எந்த அளவுக்கு வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி விட்டு நல்லா ஒரு வார்ம் வாட்டர், நம்ம குடிக்கிற அளவுக்கு குழந்தைங்க குடிப்பாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு வார்ம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் எடுத்து இதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை கஞ்சி ஃபார்மில் பண்ண போறோம். நீங்க டைரக்டா தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு கிண்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அடிபிடிக்கும், டேஸ்ட் மாறிடும். ஸோ நமக்கு நிறைய அடிபிடிக்கும், வேஸ்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணியா விட்டு நம்ம கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்புல வச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல நம்ம டைரக்டா அந்த கஞ்சியை ஊத்திடாம, மிக்சரை ஊத்திடாம கொஞ்சமா தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் லைட்டா உப்பு ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்சரை வந்து ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதாங்க. இது வந்து நம்ம கையெடுக்காம கிண்டிட்டே இருக்கணும். இது மிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு அட்லீஸ்ட் 5 நிமிஷம் ஆகுது குக் ஆகிறதுக்கு. ஏன்னா பருப்பு குக் ஆகணும், அரிசி குக் ஆகணும், எல்லாமே நம்ம குக் ஆகி அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணணும். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாவே தெரியும். இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்க 1 வயசுக்கு மேலே இருக்காங்க, நான் எப்படி கொடுக்கறது, என்ன எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகப்படுத்தி அவங்களுக்கு குடிக்கிற மாதிரி கொடுக்கலாம். இல்லை குழந்தைங்க வந்து 1 வயசுக்குள்ளே இருக்காங்க, 6-8 மாதம் 9 மாதம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் திக்காக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்காது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க 4-5 வயசு குழந்தைங்க ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மால்ட் மாதிரி கொடுக்கணும், ராகி மால்ட் அந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே அந்த நேச்சுரலாக ஒரு சுகர் இருக்கும். நமக்கு பொட்டுக்கடலையில் வேர்க்கடலையிலலாம் ஒரு சுகர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நேச்சுரல் சுகர் அதில் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் தாராளமாக 1-2 வயசு குழந்தைங்களாக இருக்காங்க அப்படின்னா ஒயிட் சுகரில் நாட்டு சக்கரை எப்படி வேணால் நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திக்காகும். திக்காகிற டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு, அதாவது குழந்தைங்க வேணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த திக்னஸ் போதும், அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இந்த திக்னஸ் இருந்தால் குழந்தை சாப்பிடும் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். உடனே கொடுத்துடாதீங்க, ஒரு பவுலில் மாற்றி நல்லா வந்து ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் இது வந்து கெட்டி ஆயிருமா, கேக் மாதிரி ஆயிருமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, கிடையாது, இது வந்து ஆகாது. நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வந்து பேன்லேருந்து மாற்றி வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சே நீங்கள் வந்து கொடுங்க. அப்போ தான் அந்த சூடு போகும். சூடு போனதுக்கப்புறம் டேஸ்ட்டெல்லாம் போகாது, செம சூப்பராக இருக்கும். நீங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கே நீங்கள் வந்து அம்மாங்களே கண்டிப்பாக குடிப்பீங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் கெயினிங் ரெசிபி இது. கண்டிப்பாக இது வெயிட் கெயின் ஆகும் குழந்தைங்களுக்கு. நீங்கள் ரெகுலராக கொடுக்கணும். எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து மேஜிக்கலாக எதுவுமே பண்ணாது. நீங்கள் ரெகுலராக கொடுத்தா மட்டும்தான் எந்த ஒரு ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் கெயின் ஆகும் குழந்தைங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். குழந்தைங்களோட ஸ்பூன் ஃபீடிங் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும். குழந்தைங்க வாய் இடிக்காமல் இருக்கணும், எகிரில் வந்து படாமல் இருக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாய் ஃபுட்டு கொடுக்குறீங்களா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி கொடுங்க, வார்ம் வாட்டர் கொடுத்து ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா வந்து ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், லஞ்சு கொடுக்கலாம், அப்புறம் டின்னருக்கு எப்படி வேணால் கொடுக்கலாங்க. கொடுங்க, குழந்தைங்களுக்கு நல்ல கொழு கொழுன்னு வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.